ஹலோ ஸ்டாப் ஸ்டாப் சார் 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 நிப்பாட்டுங்க சார் அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா யோ நிப்பாட்டியா யோ நம்மள யாராவது பார்த்துட்டாங்கன்னா இன்னும் ரிஸ்க்கு கால் பண்ணுங்க ஷோக்கு வர டைம் ஆச்சு லாப்பாயின் லட்சுமி எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க ஏங்க அதான் அந்த ரெண்டு கண்ணு காட்டி கொடுத்துருமேங்க ஹாய் சும்மா ரீல் விடாதீங்க நான் பஸ்ஸுக்காக ஓடி வந்தது அப்புறம் இந்த துப்பட்டாவால முகத்தை மூடினது இதெல்லாம் எங்க இருந்தோ இருந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா ஐயோ சத்தியமா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பைக்கில் கிராஸ் பண்ணும்போது தச்சேல பார்த்தேன் அந்த கோழி முட்டை கண்ணை அது உங்க கண்ணு ரெண்டும் நல்லா கோழி முட்டை மாதிரி அழகா இருக்கா அதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் டக்குனு மனசு லட்சுமியா தான் இருக்கும்னு அடிச்சு சொல்லுச்சு பார்த்தா நம்ம லாப்பாயின் லட்சுமியா தான் சரி எங்க இந்த பக்கம் ஒன்றும் இல்லை சும்மா போர் அடிச்சுது அதான் ஒரு படம் பார்க்கலாமேனு மதுரைக்கா தியேட்டருக்கு பாஸ் அதாங்க மதுரைக்கு போய் படம் பார்க்க போறீங்களா கேட்டேன் படம் பார்க்கறதுக்கு இங்க இருந்து மதுரைக்கா இங்க தாங்க இங்கயா நம்ம ஊர்லயா ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய லாயர் நம்ம ஊர் தியேட்டர்ல எல்லாம் போய் படம் பார்க்கலாமா ஏங்க லாயர் எல்லாம் போனா படம் போட மாட்டாங்களாக்கும் அப்படி சொல்ல வரல நம்ம ஊர் தியேட்டர்ல எல்லாம் அவ்வளவு வசதிகள் இருக்காது அதைத்தான் சொன்னேன் வசதி என்னங்க வசதி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை நம்ம ஒரு தியேட்டர்ல ஜாலியா படம் பார்த்துட்டு விசில் அடிச்சு ரசிச்சுட்டு இன்டர்வல் விடும்போது சூடா ஒரு முட்டை போண்டாவும் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் காஃபி சாப்பிட்டேனா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இருக்கும் செம்மங்க ஏன் டேஸ்ட் தாங்க உங்களுக்கும் இல்ல இல்ல உங்க டேஸ்ட் தான் எனக்கும் சொல்ல வந்தேன் பார்த்து ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குதே என்னங்க என்னாச்சுங்க பஸ் மிஸ் பண்ணிட்டேன் மினி பஸ் ரெண்டும் 150க்கு தான் வரும் அதுவும் கரெக்டாக வருவாங்களான்னு சொல்ல முடியாது இந்த
பக்கம் ஷேர் ஆட்டோவும் எப்பயா தான் வரும். ஐயோ, இன்னைக்கு படத்துக்கு போன மாதிரி தான். ஆமா, படம் கரெக்டா 2 மணிக்கு போட்டுருவாங்களா? போச்சு போச்சு. ஏங்க, தனியாக படத்துக்கு போறீங்க, கூட யாரும் வரல? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டா வருவாங்க, ஆனா அங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்? அவங்க எல்லாரும் வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க. ஏங்க, பாத்தீங்களா, கேட்டதுக்காக என்னைய கிண்டல் பண்றீங்க? பின்ன என்னங்க? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட நான் வெளியூர்ல படிச்சவன்னு சொல்லியிருக்கேன்ல. அதனாலதான் இந்த ஊர்ல எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. டைம் வர ஆகுது, என்ன பண்ணலாம்? ஏங்க, நீங்க தப்ப நினைக்கலன்னா நான் வேணா உங்களை டிராப் பண்ணட்டுமா? தப்பா நினைப்பேன். அச்சிச்சோ, கேட்ட தப்ப பச்ச. நீங்க இப்படி கேட்டதுனால தான் நான் தப்பா நினைப்பேன். ஏங்க, நம்ம யாரு? நம்ம அண்ணா. We are friends. இந்த ஊர்ல எனக்கு கிடைச்ச முத ஃப்ரெண்ட் நீங்க தான். வாங்க, நான் டிராப் பண்றேன்னு உரிமையா சொல்லணும், அதை விட்டுட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க கேளுங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். சோ ஸ்வீட், லெட்ஸ் கோ. கார்த்தி, ஊர்ல இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ தான். மிஸ்டர் ஒயிட், ஆக்சுவலா டைட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் பார்த்தா படம் பார்த்த மாதிரியே இருக்காது. கொஞ்சம் சீக்கிரம் போலாமா? போயிடலாம். கைய பிடிச்சிட்டு உட்காரு. வாவ், சூப்பர். தேங்க் யூ மிஸ்டர் ஒயிட். பரவாயில்லைங்க. படம் ஆரம்பிச்சிருக்காதுல்ல? அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காதுங்க, போங்க. ஓகே, டிக்கெட் கிடைக்கும்ல? ஏங்க, இது நம்ம ஊர் தியேட்டருங்க, எல்லாமே செகண்ட் ரிலீஸ் தான். பாத்தீங்களா, கூட்டம் கம்மியா தான் இருக்கு, எல்லாருமே வேலைக்கு போயிருப்பாங்க, டிக்கெட்லாம் தாராளமா கிடைக்கும். சரி சரி சரி. ஆனா என்ன, அது நீங்க நினைச்ச மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி படத்தை பார்க்க முடியுமான்னு தெரியாது. பரவாயில்ல, விடுங்க, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏங்க, படம் முடிஞ்ச உடனே எப்படி வீட்டுக்கு போவீங்க? டோன்ட் வரிங்க, பஸ் இல்ல ஆட்டோ பிடிச்சு நான் போயிடுவேன். சரிங்க, சந்திப்போம். ஏங்க, கவுண்டர் இந்த பக்கம் இருக்கு. ஓ, ஓகே. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்கிறாங்க, ஒரு பேச்சுக்காக படம் பார்க்க வாங்கன்னு சொல்லலாம்ல. கூப்பிட்டீங்களா? இல்லைங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, தெரியாம பண்ணிட்டாரு. நீங்க இவங்களை பார்த்து சாரிண்ணா.
என்ன போதல் இருக்க நினைச்சிட்டு இருக்கானா? அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நம்ம போதல் தெரிஞ்சதுன்னா உன்னை தூக்கியிருப்பாங்க. ஒரு டிக்கெட் கொடுங்க. மிஸ்டர் ஒயிட் படத்துக்கு கூப்பிட்டுருக்கலாமோ? சச்ச, நிறைய வேலை இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாப்பா இங்க பாரா மாப்பிள, ஆள் என்ன புதுசா இருக்கு? நம்ம ஊர் பக்கம் பார்த்ததே இல்ல. ஆமையா, ஏமா படம் பார்க்க தனியா வந்திருக்க? இங்க வந்து உக்காரு, சேர்ந்து கூட பார்க்கலாம். நாங்க பாதுகாப்புக்கு இருக்கோம்ல, அண்ணன் பக்கத்துல வந்து அப்படி உட்காருமா? மாமா என்ன மாமா கோர்ட்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வந்துட்டீங்க. கொஞ்சம் உள்ள குழந்தை தொங்குறாள், அமைதியாரு. இத வந்தற இல்ல மாமா, அது வந்து நான் தான் சொல்றேன், இல்ல அமைதியாரு. ஐயோ ஹாய், என்னங்க இப்படி பாக்குறீங்க? உங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்புனல்ல, அப்பதான் எனக்கு ஒரு போன் வந்துச்சு. இன்னைக்கு பாக்குறதா இருந்த மீட்டிங் திடீர்னு நாளைக்குன்னு சொல்லிட்டேன். அதான் நாமளும் இந்த படத்தை பார்க்கலாமே அப்படியே உள்ள வந்துட்டேன். என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க, நம்பிக்கை இல்லையா? சந்தேகமும் பயமும் மிச்சம் இருக்க. சரி நான் வேணா கிளம்புறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ஒயிட். அப்போ இங்கே உட்காந்துக்கவா இல்ல பக்கத்துல எங்கேயாவது மாத்தி உட்காந்துக்கவா? ஐயோ நீங்க எங்க வேணாலும் உட்காரலாம், நீங்க இங்கே உட்காரலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ மாட்டோமே,
ஒரு நிமிஷம் இந்த அப்பனுங்க பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. டாக்டர், ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு. ஐயோ, கேட்டுச்சா? இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் இல்லை, டயர்டாக இருப்பாங்க. வெறும் டயர்டு மட்டும்தானா இல்லை? நீ என்னையா கேட்குற அவர்கிட்ட? புரியவே மாட்டேங்குது. ஐயோ, சரி நீங்கள் சொல்கிறது ரைட்டு, நான் எழுப்பட்டுமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். சரி சரி, நான் எழுப்புறேன். அப்பா ரொம்ப நல்லவர். நான் தூங்குறப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாரு. மாமா, அத்தை தூங்குறல்ல, பேசாம இரு. அட சொல்லிட்டு போ. சரி மாமா. மாமா, பாட்டி எதுவும் உங்க கூட பேசணுமா? கீழே வர சொன்னாங்க. மாமா, மறிக்குழுந்து ஜோதி கூட தானே இருந்தா? அவளை காணுமே. அவ கூடவே தான் இருந்தா. எங்கேயாவது வெளியே போயிருக்கலாம். ரெஸ்ட் எடுக்க விடும் முதல்ல வா. சபா சபா, இவர் ஒருத்தரையே என்னால சமாளிக்க முடியலையே. ஒருவேளை மொத்த குடும்பமும் கிளம்பி வந்துட்டா நான் எப்படி சமாளிப்பேன்? ஜோதி மேடம், சீக்கிரம் வந்துருங்க மேடம். டேய் தம்பி, தம்பி கொஞ்சம் அமைதிய படத்தை பார்ப்பா. ஏங்க, கூப்பிடுவாங்க தெரியுமா? ஆனா நீங்க உடனே இந்த ஆடி தடி சண்டை இந்த மாதிரி அரேஞ்ச்க்கெல்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட படுத்துக்க போறப்போ ஜாலியா கத்தி கலாட்டா பண்ணி இந்த கடையை உடைச்சி சோடா பாட்டில் எல்லாம் வீசி அந்த மாதிரியா? ஆஹா, அது ரவுடி. நான் ரவுடி. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. நீங்க படத்தை பாருங்க. எங்கடா அண்ணே? எங்க தான பார்த்தேன்? பார்த்த இடத்துல கண்ணை துண்டமா விட்டணும். இப்ப தேர்றா போ.